கஜன் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் ரெண்டாவது T20 மேட்ச் நடந்துருந்துச்சு. அந்த ரெண்டாவது T20 மேட்ச் நடந்தது பிறகு நாங்கள் வந்துட்டு எங்களோட பபரே தமிழ் FB பேஜில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தோம், ஸ்ரீலங்கா தோற்றத்துக்கு காரணம் என்ன சொல்லியிருந்தோம். அதுக்கு வந்துட்டு எங்களோட ஃபேன்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்தியா வின் பண்ண நினைச்சது தான் ஸ்ரீலங்கா தோற்றத்துக்கு காரணம். அது மட்டும் காரணம் இல்லை, என்ன கணக்கு காரணம் இருக்குது, அதை பற்றி நாங்கள் இன்றைக்கி கிரிக்கெட் காரணத்தில் பார்க்கலாம். சரி, மலிங்க வந்து சொன்ன மாதிரியே செஞ்சு காட்டிருக்காரு. என்னதான் செஞ்சு காட்டுறது? அதாவது கேப்டனாக இருந்து எப்படி டீமை லீட் பண்ணணும்ன்றதை சொன்னது தானே, நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருப்பேன். அதே மாதிரியே அதுமே சொல்கிறத விட செஞ்சு காட்டிருக்காரு. ரெண்டு மேட்சில் 82 ரன்ஸை கொடுத்து எப்படி போலர்ஸுக்கு ரன்ஸை கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. விக்கெட்டும் எடுக்கலை, ஆனால் என்ன அவர் ஒரு பிளேயர் பொசிஷன் எடுத்துருக்காரு, அதான் பிரச்சனை. இல்லை ப்ரோ, இது அவருக்கு ஒரு பேட் சீரீஸ் நினைக்கிறேன். லசித் மாலிங்க இப்போ நடந்து முடிஞ்சு, இந்தியாவோட நடந்து முடிஞ்ச அந்த T20 சீரீஸ் வந்து லசித் மாலிங்கக்கு அவரோட கெரியரில் ஒரு பேட் சீரீஸாக இருக்கலாம். அதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டு நல்ல இல்லாத பிளேயர் என்ன நீங்கள் சொல்லு. அதுவும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் மேட்ச் முடிஞ்ச பிறகு ஒரு கமெண்ட் ஒன்று சொல்லியிருந்தேன். அதாவது எங்கள ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருந்தார். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாட்டி மொனிட்டரை வந்து அவங்க ப்ளேம் பண்ணிடலாதுன்னு சொல்லி, இதெல்லாம் அதுமே கேப்டன் தான் ரீசன் எடுக்கணும். அதை வின் பண்ணாலும் தோத்தாலும் அவர் தான் ரெஸ்பான்சிபிள் எடுக்கணும். அவர்கிட்ட லீடர்ஷிப்பில் தான் டீம் வந்து போகுது. இல்லை ப்ரோ, அவர் சொன்ன விஷயத்தில் ஆனால் ஒரு வெலிட் பாயிண்ட் ஒன்று இருக்குது. நீங்கள் பாருங்கள், இப்போ ஸ்ரீலங்கா உண்மையாக வந்துட்டு கேப்டன் மட்டும் நல்லா விளையாடி ஒரு டீம் வந்துட்டு வெற்றியாது. ஸோ எங்களை மற்ற பிளேயர்ஸும் நல்லா விளையாடணும், அந்த வகையில் அவரோட கருத்தை ஏற்றுக்கொள்ளணும். அப்போ நீங்கள் இன்னொன்று பார்க்கணும், மற்ற பிளேயர்ஸ் நல்லா விளையாடணும். முதல்ல மற்ற பிளேயர்ஸுக்கு மலிங்கக்கு முடியாத பொண்டிங் எப்படி இருக்குது அதை நாங்கள் யோசிக்கணும். அதாவது மலிங்க மற்ற பிளேயர்ஸ் வந்து மலிங்க வந்து ஒரு கேப்டனை பார்க்குறாங்களா? ஏண்டா, அது மட்டும் இல்லாமல் மலிங்க வந்து மற்ற பிளேயர்ஸுக்கு நல்ல ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறாரா? அவர் சொல்கிறார் கொடுக்குறாரு ஃப்ரீடம், பட் ஒரு பிளேயரை வந்து ஒரு பொசிஷனில் வச்சிருக்காம அடிக்கடி அடுத்த மேட்சுக்கு ஸ்வெப் பண்ணி இப்போ அடுத்த மேட்சுக்கு தூக்கி, உதாரணம் பானு ராஜபக்ஷ, ஒரு எவ்வளோ நல்ல பிளேயர்னு எங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கிற பிளேயர், பாகிஸ்தான் இல்லாமல் எழுவ அடித்தார். ஆனால் அவரை பாகிஸ்தான் சீரீஸுக்கு பிறகு அவருக்கு வந்து கன்சிஸ்டண்டாக ஒரே பொசிஷன் கொடுக்கல, அதுவும் மலிங்கடி கேப்டன்ஸ் பிளே நடந்துச்சு. ஆனால் இல்லை கஜன், அவர் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார். என்னென்னு சொல்லிட்டோன்னா, அவர் ஒரு வாய்ப்பு கொடுக்கலைங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ ஸ்ரீலங்கா டீம் வந்துட்டு யங் பிளேயர்ஸ் நிறைய பேரோடு இருக்குது. இப்போ மலிங்க வந்துட்டு ஃபெஸ்ட்டுக்கு ஸ்ரீலங்கா டீம் ஃபெஸ்ட்டுக்கு மலிங்க T20 கேப்டன் ஆனால் 2014 அந்த டைமில் தான் நாங்கள் T20 வேர்ல்ட் கப் அடித்தோம். அவர்கிட்ட கேப்டன்ஸ் இருந்தாங்க. அப்போ வந்துட்டு சங்கக்கார இருந்தார், மஹேல இருந்தார், டில்ஷான் இருந்தார், மெத்யூஸும் இருந்தார் அந்த டைமில். அப்படியான பிளேயர்ஸ் வந்துட்டு இந்த டீமில் இல்லாதது ஒரு என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இல்லாமல் இருக்கிறது வந்து நீங்கள் அப்படி சொல்லல. அது ஏண்டா மலிங்க இப்போவும் இருக்கிறார், அதோட மெத்யூஸும் இருக்கார், இப்போ குசால் பெரியராகவும் இருக்கிறார். ஸோ அந்த நேரம் வந்து ரெஸ்பான்சிபிள் எடுத்து விளாடினாங்க, ஆனால் இந்த முறை ரெஸ்பான்சிபிள் எடுத்து விளாடையில, அதுதான் உண்மையான ரீசன். அதில் மலிங்கவே ஒரு ரீசனை நாங்கள் சொல்லலாம். அப்போ இப்போ மலிங்க வந்து இப்படி ஐ மீன் இந்த மாதிரி ரீசன் சொல்லி கொண்டிருக்கவே வாய்ப்பு இல்லை. நீங்கள் அப்போ அப்படின்னு சொல்லி சொன்னால் மலிங்கட கேப்டன்சி சேஞ்ச் ஆகுனா ஸ்ரீலங்கா டீமில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ அது நான் சொல்ல தேவையில்லை. ஏன்னா ஒரே ஒரு காரணம் செஞ்சு காட்டிருக்கேன், தசுன் ஷானுக்கு பாகிஸ்தானில் போய், அதாவது சின்ன டீமை வச்சு பாகிஸ்தானில் வச்சு பாகிஸ்தானை பீட் பண்ணி தான் ஸ்ரீலங்கா அது கேப்டன் பண்ண தசுன் ஷானுக்கு. அப்போ திருப்பம் தசுன் ஷானுக்கு கேப்டனாக கொடுத்த திருப்பம் ஸ்ரீலங்காக்கு அந்த பழைய ஒரு வின்னிங் ஒரு ரன் வரும்னு நான் நினைக்கிறேன். சரி, தசுன் ஷானுக்கிட்ட கேப்டன்சியில் வந்து ஸ்ரீலங்கா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனால் தசுன் ஷானுக்கிற கேப்டன்சியில் வந்து ஸ்ரீலங்கா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாட்டி மலிங்கட அந்த அவர் அந்த மொனிட்டர் கதை வந்துட்டு உண்மையாக போயிடும். சரி, இப்போ நாங்கள் அந்த மாதிரி சீரீஸில் இன்னொன்று நாங்கள் பார்க்கணும், விராட் கோலி அவர் ரெக்கார்டு ஒன்று வச்சிருக்காரு கேப்டனை. உங்க என்னன்னு சொல்லி சொன்னா, விராட் கோலி வந்துட்டு ஸ்ரீலங்காக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான அந்த மூணாவது டெஸ்ட் மேட்ச்ல வந்துட்டு 11,000 ரன் அடிச்சிருந்தார். 11,000 ரன் அடித்தது அவர் தான் ஃபாஸ்ட் இன்டர்நேஷ்னல் ரன்ஸ் ஃபாஸ்ட்டாக அடிச்சிருக்காரு. எந்த அச்சீவ்மெண்ட் வந்துட்டு இந்தியாவில் வச்ச ரெண்டாவது பிளேயர் அவர் தான். இதுக்கு மேலே வந்துட்டு தோனி செஞ்சிருந்தார் இந்த அச்சீவ்மெண்ட்டு. ஓவராலாக பார்க்கக்குள்ள 6வது இந்த அச்சீவ்மெண்ட்டு அடைஞ்ச வீரர் இருக்கிறார். ஆனால் அவர் தான் வந்துட்டு ஃபாஸ்டஸ்ட். நீங்கள் தோனின்னு சொல்லலாம், என்னோட ஏன் வந்துச்சு இந்த மொனிட்டர் கதை சொன்னீங்க தானே, மலிங்க சொன்னார் வந்து என்ன அதான் கஜன், நம்ம என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் மொனிட்டர் கதை செல்லக்குள்ள தான் வருது. நம்ம ஸ்ரீலங்கா பெட்டிங் இதை பார்க்க போய் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ இந்த நடந்து முடிஞ்ச அந்த T20 சீரீஸில் ஸ்ரீலங்கா பெட்டிங் வந்துட்டு ஒரு எங்களுக்கே வந்துட்டு ஒரு கன்ஃபியூஸ். அதாவது ஒரு ஸ்டேபிள் ஓப்பனர்ஸ் கூட இல்லை டீமில். அதாவது எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அபிஷ்க ஃபெர்னாண்டோ, தனுஷா குணதிலக்கன், நிரோஷன் டிக்வெல்ல, குசால் மெண்டிஸ், இவ்வளோ பேர் இருந்தும் எங்களுக்கு ஒரு ஸ்டேபிள் ஓப்பனர்ஸை நாங்கள் இதுவரைக்கும் ஒரு ஃபைன் பண்ணக்கூடிய மாதிரி இல்லை. இல்லை அதுதான் கஜா என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ இந்தியா வந்துட்டு எவ்வளோ டேலண்டடான ஒரு டீம், எவ்வளோ ஸ்ட்ராங்கான டீம். இப்போ எங்களோட ஓப்பனர்ஸ் வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால்,
அந்தளவுக்கு அடிச்சு விளையாடுறாங்கல்ல, ஒரு T20 மேட்ச் மாதிரி விளையாடுறாங்கல்ல. இப்போ இந்தியா மாதிரி ஒரு டீமை பீட் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னால் அட்லீஸ்ட் நாங்கள் ஒரு 170-180 ரன் அடிக்கணும். ஆனால் இப்போ எங்கள்ட்ட தனுஷ்கு குணத்திலக்கு வந்தார், அவர் வந்துட்டு ஃபெஸ்ட் மேட்ச்ல அடிச்சார் 21 இருபது. இல்லை அவங்க கிரிக்கெட் விளையாட போகிறத விட இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறது, ஜிம் ஃபிட்னஸ் இதை காட்டுறது, அதுக்கு பிறகு நல்லா ஊரை சுற்றி பார்க்கறதுக்கு தான் இந்தியாவுக்கு போயிருக்கிற மாதிரி தெரியுது எங்களுக்கு பார்க்க. இல்லை அதுதான் எங்களுக்கு அதான் கவலையாக இருக்கா ஜன், என்ன சொல்லி சொன்னால் எங்களுக்கு ஸ்ரீலங்கா வந்துட்டு ஒரு மெச்சை வின் பண்ணி காட்டுறதுக்குரிய அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு பிளேயர்ஸ் தராதது மிச்சம் கவலையாக இருக்குது. மற்றது எல்லா பிளேயர்ஸும் நாங்கள் சொல்ல முடியாது, முக்கியமாக இந்த சீரீஸில் எங்களுக்கு கிடைச்ச பாசிட்டிவ் வந்து 3. ஒன்று வந்து அஞ்சல் மெத்தியூஸ் பேக் டு ஃபார்ம், அவர் போல் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறார், பேட் பண்ண தொடங்கிறார். அதாவது என்ன சொல்லுன்னா, நீங்கள் 2014 நான் நினைக்கிறேன் ஒரு ஓடிஐ சீரீஸ் ஸ்ரீலங்கா வந்துட்டு இந்தியாவுக்கு டோர் போயிருக்கு, அதில் கடைசி ஓடிஐ மேட்ச்ல வந்துட்டு அஞ்சல் மெத்தியூஸ் அடித்தார். அதுதான் அதான் அதே மாதிரி திருப்பி வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரெண்டு பாசிட்டிவ் என்னென்னா, அங்கே ரிஸ்பினஸ் லக்ஷன் சாண்டகன் மனித வாசகங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு குரூவுக்கு வந்திருக்காங்க. நீங்கள் லக்ஷன் சாந்தகன் சொல்ல போல தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னென்னு சொல்லணும்னா, இப்போ இந்த டெஸ்ட் மேட்ச் நடக்கிறது முதல், சாரி இந்த T20 மேட்ச், 3வது T20 மேட்ச் நடக்கிறது முதல் எங்களை மகையில் சொல்லியிருந்தாலும், ஸ்ரீலங்கா வந்துட்டு இப்போ 2வது T20 வந்துட்டு யசுவந்த் தான் இங்கேனார் தானே, அவருக்கு பதிலாக கசூன் ராஜ் தேவையும் ஒரு செகண்ட் ஸ்பின்னராக லக்ஷன் சாந்தகனை யூஸ் பண்ணணும் எங்களுக்கு மகையில அட்வைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அட்வைஸ் படி ஸ்ரீலங்கா வந்துட்டு மகையில லக்ஷன் சாந்தகன் எடுத்தாங்க. ஆனால் அவருடைய அட்வைஸ் படி நம்மளை கசூன் ராஜ் தேவ் எடுக்கலை எடுக்கல. ஒருவேளை அதால தான் நாங்கள் தோத்திருப்போம், ஏன்டா இப்போ கசூன் ராஜ் தேவ் பதிலாக விளையாட லயிர் குமாரை எவ்வளோ ரன்ஸ் கொடுத்தாருன்னு தெரியும். ஐ மீன் லஹிர்குமாருக்கு என்னன்னு சொல்லி சொன்னாங்க, லஹிர்குமார்ட்ட நல்ல பேஸ் இருக்கு, ஆனா அவர்கிட்ட வந்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு குறை. எக்ஸ்பீரியன்ஸ் குறை நீங்க சொல்ல முடியாது சார், நாங்கள் ஆப்போசிட் டீம்ல நவ்தீப் சைனி விளையாடுனர், அவருக்கும் இது 2வது 3வது சீரியஸ் தான். ஆனா அவர் போட்ட போலிங்க பாத்தீங்களா, அதாவது 145லையும் போடுறார், 120லையும் போடுறார், நல்ல யோக்கரும் போடுறார், நல்ல பவுன்சரும் போடுறார். ஆனா நம்ம லஹிர்குமாரை வந்து போடுறது எல்லாமே 145 எல்லாமே வந்து அடிக்கிறது. அப்போ அதில் இருந்து நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் ரிஃபர் பண்ணிடுவோம். அதான் காஜன், அதான் காஜன் என்னென்ன சொல்லி சொன்னால், நீங்கள் கடைசி மெட்ச்லேயும் பாருங்கள், ஒரு டெத் பவுலர் வந்துட்டு என்னென்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு இசூர் ரன்ஸ் கொடுக்க போட கடைசி ஓவரில். ஆனால் லஹிர்குமாரோட ஓவர் வந்துட்டு இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஒரு போனஸ் மாதிரி இருந்துச்சு. அந்த கடைசி அது அடித்தது யார், ஷபில் தக் வந்து அடித்தார். அவர் விளக்குது அதான், அவர் வந்துட்டு ஒரு லோவர் ஒரு பேட்ஸ்மேன். ஸோ நாங்கள் வந்துட்டு அவரை ஃபோம் ஆக்கி விட்டுருக்க போல இருக்குது சரந்த தாக்கூர். பட் நாங்கள் இப்போ இந்த அந்த அதோட நாங்கள் நிற்காம நாங்கள் இப்போ ரிஸ்பினஸை பற்றி காய்ச்சினாங்க. ரிஸ்பினஸில் முக்கியமாக சொல்லணும்னா மனித வாசகங்க, அதாவது மனித வாசகங்க போலிங் வந்து, அதாவது அந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் இருந்த அனலிஸ்டிக் வந்து கொஞ்சம் இந்த மிராக்கிளாக இருந்துச்சு எப்படி அவர் போலை பிக் பண்ணுறதுக்கு சொல்லி. அதாவது கூகுளிக்கும் அவட லெக் ஸ்பின்னுக்கும் அவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை, அது எங்களுக்கு எவ்வளோ ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ். அவர் ஸ்பின்னருங்கிற ஒரு பக்கம் இருக்குது, அவர் நல்ல ஒரு பேட்ஸ்மேன், அவர் அந்த பேட்ஸ்மேன் அவர் அந்த இதை காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் சரியாக கிடைக்கல. ஆனால் கிடைச்சத சரியாக காட்டினார், அதாவது செகண்ட் மேட்ச்சில் முன்னாடி ஓவரில் லாஸ்ட் 3 போல்ஸ்லேயே. ஆனால் அவர் அந்த முழுமையான அந்த இதை நாங்கள் இன்னும் பார்த்துலங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன். முழுமையான அவரால் என்ன செய்யலை பேட்ஸ்மேன் அவர் வந்தார்னு சொல்லி சொன்னால் இதுவரைக்கும் நாங்கள் பார்த்ததில்லை, இனி வருங்காலங்கள் நாங்கள் பார்ப்போம்னு நினைக்கிறேன் கஜேன். இனி வருங்காலங்கள் நாங்கள் பார்ப்போம். இப்போ நாங்கள் ஸ்ரீலங்கா வந்து இந்தியாவோட T20 சீரிஸ் முடிஞ்சிருச்சு, ஆனால் இதுக்கு பிறகு ஸ்ரீலங்காக்கு என்ன இருக்குன்னா டெஸ்ட் சீரீஸ் நம்மளோட அதாவது ஜனவரி 19 ஜிம்பாவில் போய் ஜிம்பாவோட டெஸ்ட் சீரீஸ் ஒன்று ஸ்டார்ட் ஆகிருக்கு. அசாருது ஜிம்பாவையாவது அடிப்பாங்களா ஸ்ரீலங்கா? அஜேன் நீங்கள் செல்றதை பார்த்தா எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ 2017 ஸ்ரீலங்காவுக்கு ஒரு ஓடி டூர் ரவுண்டு வந்திருந்தாங்க சிம்பாவுக்கு ஓடிஏ மேட்ச் சீரீஸ். அந்த சீரீஸில் வந்துட்டு நாங்கள் நினச்சிருந்தோம் நாங்கள் 5-0 நடிக்கப்பட்டு, ஆனால் அவங்க வந்துட்டு 3-2 நடித்து சீரீஸை வெத்திட்டு போனாங்க. இப்போ இதுக்கானதுக்கு என்னென்னு சொல்லி சொன்னால் சிம்பாபேட ஹெட் கோச் இந்தியா, அவர் வந்து இந்தியா ஆல் ஓவரால் தான் இருந்தார் ஹெட் கோச். அவர் வந்துட்டு சொல்லியிருந்தார் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ அவங்க ஒரு இன்டர்நேஷ்னல் டேனுக்கு போனாங்க தானே, அந்த பேனுக்கு போகிறவு அவங்க இப்போ தான் இப்போ எங்களோட விளையாடுறது தான் அவங்களோட முதல் இன்டர்நேஷ்னல் சீரீஸ். இப்போ இந்த சீரீஸ் வந்துட்டு எங்களுக்கு ஒரு புதிய அத்தியாயமாக இருக்குமென்ற மாதிரி சொல்லுவோம். குறிப்பாக அதில் நாங்கள் வந்து இதில் புது பிளேயர்ஸ் கணக்கு பேர யூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. அது பத்து நிசங்க அசித ஃபேனட் மாதிரி யங் பிளேயர்ஸ் டொமஸ்டிக்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணுற பிளேயர்ஸை யூஸ் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஆனால் நாங்கள் யூஸ் பண்ணுவோமா இல்லாட்டி பழையபடி திரும்பானே சந்திமன் மாதிரி அந்த பாதி பிளேயர்ஸ்க்கு நாங்கள் போவோமான்றது செலக்டர்ஸ் கையில் தான் இருக்குது. சரி காஜினை பார்ப்போம். நம்ம இந்திய இந்த ஜிம்பாபே டெஸ்ட் சீரீஸ் என்ன செய்யறது, இந்தியா சீரீஸ் முடிஞ்சு வேர்ல்ட் கப் வேறு வருகுது, என்ன நடக்க போகுது. ஒவ்வொரு சீரீஸும் முடிஞ்சப்பறே சரி இந்த சீரீஸ்ல இருந்து ஸ்ரீலங்கா உருப்படியா போவோம்னு பாக்குறோம்னு சொல்லிக்கொண்டு தான் முடிக்கிறோம். அது இந்த முறை நடக்குதான்றது பார்ப்போம். அஜன், இன்னைக்கு நம்ம கிரிக்கெட் கலாட எபிசோட்ல நம்ம நடந்து முடிஞ்ச இந்தியா ஸ்ரீலங்கா அந்த T20 சீரீஸ் பத்தி காஞ்சி இந்த மாதிரி, அது மட்டும் இல்லாம ஜனவரி 19 ஸ்டார்ட் பண்ண போற ஜிம்பாவே சீரீஸை பத்தியும் கொஞ்சம் நாங்க பாத்துனாங்க. சரி, நம்ம இது மாதிரி இன்னும் பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி சொன்னால் எங்களோட பப்பரை தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. கிரிக்கெட் எப்போ எல்லாம் இருக்கோ அப்போ எல்லாம் நாங்கள் வரோம்.
மேல வீடியோக்களை பார்வையிட தி பப்பரி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்யவும்.